ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நிரூபித்து காட்டினால்தான் நீ நம்புவாயா? நம்பிக்கையுடன் கேள் என் சொல்லமே, மறுநொடியே உனக்கானது எல்லாம் நடக்க துவங்கிவிடும். நல்லது நடக்க துவங்கிவிடும் என் சொல்லமே, நீ பயம் கொள்ளாதே, பயத்தை தவிர்த்து விடு. அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என் சொல்லமே. உன் பிரார்த்தனைகள் பலனை தரப்போகிறது. உன் துன்பங்கள் தொலையும் நேரம் வந்துவிட்டது. உன் விருப்பங்கள் நிறைவேறும். ஆம், அந்த நேரமும் நெருங்கி வந்துவிட்டது என் செல்லமே. எண்ணில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது இந்த சாயப்பாவின் கடமையாகும் அல்லவா? ஆகவே அழவேண்டாம், அழுதால் என் நெஞ்சம் தாங்காது. உனக்காகத்தான் நான் வந்தேன் என் செல்லமே, உன்னுடன் தான் இருப்பேன். ஆகவே எந்த ஒரு சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். ஆகவே நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் உலகமே உன் காலடியில்தான் என் செல்லமே. உன் மனதிற்குள் நான் இருக்கின்றேன். உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன். நீ கவலையே படாதே. நீ வெளிச்சத்தின் ஒளியைப் போல பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழி நடத்தி அழைத்து செல்லப் போகிறேன். எப்போது நீ அழைத்தாலும் இந்த சாயப்பா நான் அங்கு வந்துவிடுவேன். ஆம் செல்லமே, உனக்கு எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் கவலைப்படாதே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு என் செல்லமே. உன் கண்ணீரை துடைக்க வந்தேனே தவிர கொடுக்க அல்ல. என் மேல் நம்பிக்கை வை. பொறுமை மட்டும் இழந்து விடாதே. அதற்கான நேரம் வரும் வரை எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நான் கல்லறைக்குள் இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன். இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் நான் உன்னுடன் தான் இருப்பேன் என் செல்லமே. ஆகவே எந்த நிலையிலும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு. அதை விட சொத்து சுகம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் நீ பிறந்ததிலிருந்தே கஷ்டம் வறுமை என்று தினமும் என்னை பார்த்து, சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறாய் என்று, நான் பிறந்தது தவறா என நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பது முற்றிலும் தவறு. நீ ஆழ பிறந்தவன். நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். ஆம் செல்லமே, அதை யாராலும் தடுக்க முடியாது. அதுவரை நீ காத்திருக்கத்தான் வேண்டும். உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கப் போகிறது. இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதற்கோ போரிடுவதற்கோ வேண்டாத செயல். அமைதியாக இருந்தால் உன் தேவை அறிந்து அனைத்தும் தரப்படும் என் செல்லமே. அதுவரை சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அது உனக்கு தேவையில்லை என்று அர்த்தம். ஆகவே உனக்கு நான் தரவிட்டால் அந்த விஷயம் உனக்கு தேவையில்லை என்றுதானே அர்த்தம். அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது. 1000 புத்தகங்களால் கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை ஒரு அவமானம் கற்றுக் கொடுக்கிறது அல்லவா? தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் என் செல்லமே. அடுத்தவன் பாதையை மட்டும் ஒருபோதும் பின்பற்றாதே. அது அவனுடைய பாதை. உன்னுடைய பாதையை நீ கண்டுபிடி. விடியும் வரை தெரிவதில்லை, காண்பது கனவு என்று. அதுபோலத்தான் வாழ்க்கையும். விடியும் வரை தெரிவதில்லை, வாழ்வது எப்படி என்று. பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது. புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது. ஆகவே அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது. துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து போகாதே. உன் கர்மாவை முறியடித்து உன்னுடைய நீ வெற்றி பெறும் நேரம் இதோ நெருங்கிவிட்டது என் சொல்லமே. மகிழ்ச்சியாக இரு. உன் சாயப்பா என்றும் உனக்காக நான் துணையாக இருப்பேன். நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. உன் கனவெல்லாம் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது. நிம்மதியாக இரு என் செல்லமே. நீ யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீர்வார். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும். வீணாக ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? இப்போது இருக்கும் சூழ்நிலையில் உனக்கு எது தேவையோ அதைத்தான் நான் உனக்கு செய்கிறேன். நீ அமைதியாக என்னை நோக்கி பிரார்த்தனை மட்டுமே செய். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன் அழுகையும் உன் வழிகளையும் இந்த சாயப்பா நன்கு அறிவேன். ஏனென்றால் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன்.
ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், ஆனால் நீ எடுக்கும் முடிவுதான் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதே. நீ இப்போது வாழ்வதெல்லாம் வாழ்க்கை அல்ல. அன்போடு பேசி, பண்போடு பழகி, நேர்மையாக நடந்து, உண்மையாக உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. என் கரம் பிடித்து என்னுடன் பயணிக்கிறாய் அல்லவா, உனக்கானது என்றும் நல்லதுதான் நடக்கும். என் வாக்கு என்றும் பொய்யாகாது. ஆம் செல்லமே, ஆனால் நீயோ என்னை முழுமையாக நம்பவில்லை. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். ஒரு செயல் நடக்க தாமதமானால் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் நடத்துவேன். நீ எந்த நேரமும் சதா என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா. இதனால் இந்த சாயப்பாவின் மனம் குளிர்ந்து இருக்கிறது. நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவுக்கு உன் பக்தி உள்ளது. இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டு பண்ணப் போகிறேன். உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. மகிழ்ச்சியாக இரு. ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள், தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை. ஆம் செல்லமே, நீ யாராவது ஒருவருக்கு அன்னதானம் கொடு, நிச்சயம் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். ஆம் செல்லமே, இந்த தானம் செய்து ஞானம் சீரும் சிறப்புமாக வளமாக நலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குதூகலமாக செல்வ செழிப்பாக உன் சாயப்பாவின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ நன்றாக வாழ்வாய். என் செல்லமே, நன்றாக வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. அடுத்து நான் சொல்வது என்ன தெரியுமா? உன் வாழ்வில் அனைத்துமே ஆனந்தம்தான். தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட தனியாக வாழ்வதே மேல்தானே. மனமும் கண்ணாடியும் போலத்தான் உடையும் வரை யாருக்கும் யாரையும் காயப்படுத்துவதில்லை. நற்குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு. புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும், புரியாதவர்கள் விலகி செல்லட்டும். ஆகவே தந்தை இல்லாத போதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நிலைக்கும், இல்லாவிட்டால் நடிக்கும் என்று. உனக்கு இப்போதுதான் புரிகிறது. ஆம் செல்லமே, வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய 6 விஷயங்களை சொல்கிறேன், கேட்கிறாயா? அது என்ன 6 விஷயம்? இதை நான் முந்தியே உன்னிடம் கூறியிருக்கிறேன், பல முறை கூறிவிட்டேன். அதை இப்பொழுதும் உனக்கு சொல்கிறேன், கேள். என் செல்லமே, அந்த 6 விஷயங்கள் என்ன தெரியுமா? ஆசை, கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம். ஆம், இவை அனைத்தும் உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் மனிதர்களின் புத்தி 2 விதம்தான். தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள், இல்லை என்றால் தேல் மாதிரி கொட்டி விடுவார்கள். ஆகவே நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். அதுதான் நம் வாழ்வின் வெற்றியாக இருக்க வேண்டும். ஆகவே வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக உள்ளனர். தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. யாரிடமும் உன் வழியை பகிராதே. உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்து விடாதே. நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும். அன்று நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய். அதை காண்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் காத்திருப்பார்கள். ஆகவே நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை விட சிறப்பானது உனக்கு காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். 1000 உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும். அந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் உள்ளது என்பது உன் சாயப்பாவைய எனக்கு மட்டும்தான் நன்கு தெரியும். ஆகவே உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணிவிடாதே. அது மிகப்பெரிய பாவம், தவறு. அவர்களை மதிக்க கற்றுக்கொள். நான் சொல்லித்தான் வந்த உறவல்ல அது. உனக்கு அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பல்ல. விலகியிருந்தாலும் துளியளவு மாற்றமில்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு. ஆகவே நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே மீண்டும் வந்து சேரப்போகிறது. இவை யாவும் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் செல்லமே, நான் இதோ இதை நான் நிரூபித்து காட்டினால்தான் நீ நம்புவாயா? நிரூபித்து காட்டுவேன், கண்டிப்பாக காட்டுவேன். அந்த நேரத்திலிருந்து உனக்கானது எல்லாம்
நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.